ஹை ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துருக்க நீங்கள் தீவிரமாக உங்களோட 12th போர்ட்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் மோஸ்ட் ஆஃப் டெம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்களே. ஸோ ஒரு சில ஸ்கூலில் வந்து வேறு வேறு மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம். லைக் சைக்ளிக் டெஸ்ட்லாம் வச்சுட்டு ஹாஃப் போர்ஷன் ஃபுல் ரிவிஷன் அந்த மாதிரி வந்து வச்சு கொண்டு போயிட்டுருக்கலாம். அண்ட் நிறைய ஸ்கூலில் வந்து குவார்டர்லி ஹாஃப் அலி பேசிக்கலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டர்லி ஹாஃப் அலி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் டேபிளும் கொடுத்துருக்கலாம் மேபி, இல்லை ஒரு சில ஸ்கூலில் அட்வான்ஸாகவும் முடிச்சிருக்கலாம். அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன தான் ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க என்ன டேட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் நாம் உங்களுக்காக ஒரு ஸ்கெடியூலை வந்து தர போகிறோம். அண்ட் எஸ் இந்த ஸ்கெடியூலை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல் டு செக்யூர் 580+ out of 600 இன் யுவர் 12th போர்ட்ஸ். உங்களோட ஃபைனல் எக்ஸாமினேஷனில் 580 மேலே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கெடியூல்ஸ் நான் கொடுக்கறது வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த ஒரு லைக் எக்ஸ்கியூசஸுமே இல்லாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி போர்ஷன்ஸ் அலோகேட்டட் பை யுவர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி அவங்க என்ன டேட் சொல்லியிருந்தாங்களோ சரி அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போது உங்களுக்கான இந்த ஸ்கெடியூலை வந்து நீங்கள் எப்போ முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்ட், லைக் ஒரு December 28 or 29 வந்து நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அந்த அட்லாஸ்ட் 30 or 31 போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து கடைசி நாள் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ உங்களுக்கான டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 28 or 29 தான் இருக்க போது. எஸ் நம்ம கொடுக்குற சிலபஸை வந்து சில ஒரு சில லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட கைடு இருக்கும், அப்படிலாம் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸோ தட் கவர் தட். அண்ட் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹேண்டாகவே வந்து இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ தட் இது மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம தமிழ்லேருந்து ஆரம்பிப்போம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 6 இயல் இருக்குல்ல, அந்த 6 இயலில் இயல் 1 to 5 வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். லீவிங் தட் ஒரு இயலை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாமே வந்து பார்க்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 and 2 வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து இன்டீரியர் கொஷின், அதாவது இந்த உரைநடைக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இந்த மாதிரி அடிஷனல் கொஷின்ஸ்லாம் வந்து கூடுதல் வினாக்கள்லாம் வந்து நீங்கள் 1 and 2 ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. மேபி குவார்டர்லி அப்படிலாம் வேறு ஏதாவது சைக்ளிக் டெஸ்ட்டில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இந்த ஹாஃப் இயர்லி ஸ்டடி ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் 3, 4, 5 இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களோட மனப்பாட பாடலும் திருக்குறள் அந்த மனப்பாட பகுதியவே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்போ எழுதி பார்த்துருங்க. 1-2 எழுதி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு ஒரு சின்ன எழுத்து பிழை கூட பண்ணாமல் இருப்பீங்க. தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் உங்களோட அந்த ஒரு போர்டு எக்ஸாம்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் லைக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவுட்புட் கொடுக்கறதுக்கும். அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 5 வந்து கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு 6 units இருக்கும்ல, ஸோ அதில் ஒரு யூனிட் மட்டும் விட்டுட்டு அதை வந்து நம்ம பின்னாடி கொடுக்குற ஸ்கெடியூலில் வந்து கவர் பண்ணிப்போம். அண்ட் 1 to 5 வந்து கவர் பண்ணுங்கள் வித் புக் பேக் கிராமர் எக்ஸசைசஸ். இந்த ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்சிட்டு பிறகு ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கில் புக் பேக் வந்து எக்ஸசைசஸ் வந்துருக்கும்ல, ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக தரவாக பார்த்துருங்க. அண்ட் உங்ககிட்ட ஏதாவது கொஷின் பேங்க்ஸ் இருந்தால் அந்த கொஷின் பேங்க்கை வச்சு அந்த கிராமரிட்டிக்கல் பார்ட்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சின்ன டெஸ்ட், ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணுறப்பே ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்க்காம எழுதி பார்த்துருங்க. தட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் இந்த புக் பேக்கில் கொடுக்க கிராமரிட்டிக்கல் இந்த எக்ஸசைசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த 5 mark பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில சப்டிவிஷன்ஸ் அதாவது ஒரு 5 1 mark மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு வந்து பண்ண எரர் டிடெக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து வருது இல்லை, ஸோ அதுக்கும் தேவைப்படும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட இது இருக்குல்ல 1 mark, ஸோ அந்த 21 marks இருக்கக்கூடிய கிராமரட்டிக்கல் பாஸ்ட்டில் இதுவும் கலந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அது ரேண்டம்லி தான் கேட்பாங்க, பட் இதுவும் வந்து கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கின்றதுனால இதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தட் இஸ் த ஸ்கெடியூல் ஃபார் இங்கிலீஷ். அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Volume 1 வந்து நீங்கள் குவார்டர்லியும் கவர் பண்ணியிருப்பீங்க, அப்படிலாம் அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 1 or 2 லெசன்ஸ் வந்து இப்போ மிட் போர்ஷன்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையும் சேர்த்து அதாவது Volume 1 ஃபுல்லாக பார்த்து முடிச்சு Volume 2 7th, 10th, and 11th சாப்டர் வந்து நீங்கள் வந்து தரவாக பார்த்து முடிச்சிருக்கோம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்ட்ராட்டஜிஸ் வாட் ஐ ஹவ் டோல்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோஸ், ஸோ நம்ம பழைய வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு மேக்ஸ்னால் எப்படி படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் நம்ம சொன்ன இந்த ஃபார்முலா ஷீட் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளோ பெரிய அவுட்புட் வரும், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ப்ரியர் டு தட் நம்ம வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் வந்து என்னோட ஓன் மெட்டீரியல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட கூகுள் கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணிச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். எலவேடெக்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கவர் பண்ணணும். அண்ட் 7 ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், 10 வந்து ஓரளவு இருக்கும். அதில் 10th லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட்
அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஐ மீன் வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கும்ல, ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் எடுத்துக்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் லெவன்த்துமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் கான்செப்ட்ஸ் ஆர் ஈஸி. அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டெப்பிங் ஆன் டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வால்யூம் ஒன் வந்து பெரும்பாலும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வால்யூம் ஒன்னை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 6, 8 and 9 டென்த் சாப்டர் வந்து ரொம்ப பெருசு தான், அண்ட் டைம் ஆகும். பட் இருந்தாலும் அதையும் செவனையும் வந்து நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஓரமாக வச்சுட்டு 6, 8, 9 வந்து கவர் பண்ணி முடிங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 chapters மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த டீப் ப்ராப்ளம் ஈக்குவேஷன்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு ஃபோட்டோலெட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் 6th chapter வந்து நீங்கள் செலக்டிவ் கொஷின்ஸ் வரையும் படித்தா போதும். ஸோ அதில் என்னென்ன செலக்டிவ் கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ. ஆனால் அதை பற்றி நம்ம பேசணுன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக போகும். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ ரெடி பண்ணிடும். இஃப் யூ வாண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபிசிக்ஸை சொல்லிட்டேன்ல, வால்யூம் ஒன் ஃபுல்லாக பார்த்துட்டு வால்யூம் டூவில் 6, 8, 9 கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஒன் வழக்கம் போல் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஐ மீன் ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சிருப்பீங்க. நான் எதுக்கு வந்து இந்த வால்யூம் ஒன்னெல்லாம் வந்து திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எத்தனை வாட்டி அந்த சாப்டர்ஸோ இல்லை அந்த க்வெஷ்சன்ஸோ அந்த கான்செப்ட்ஸோ திருப்பி திருப்பி வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் மெமரி மாதிரி வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோனில் ரேம் ரோம்னு இருக்குல்ல, ரோம் வந்து பெர்மனன்ட் மெமரி, ரேம் வந்து விர்ச்சுவல் மெமரி, ஐ மீன் டைனமிக், அதாவது எரேசபிள், பவர் ஆஃப் ஆனால் ரேமில் இருக்கக்கூடிய மெமரி வந்து எரேஸ் ஆகிடும் சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே ஏன் போகிறேன் தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரோமில் ஸ்டோர் ஆகணும், அதாவது பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகணும்னா நீங்கள் அத்தனை வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் அண்ட் டாப்பிக்ஸ். ஸோ அதுக்காக தான் இத்தனை வாட்டி வந்து நான் உங்களை வால்யூம் ஒன்னை படித்தாலும் திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு வால்யூம் டூவில் இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கெமிஸ்ட்ரி வால்யூம் ஒன் ஃபுல்லாக பார்த்துட்டு வால்யூம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா chapters 8, 9, 10, 11 and 15. ஸோ இந்த ஒரு வால்யூம் டூவில் இருக்கக்கூடிய 5 chapters கவர் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிட்ஷியல். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி அகாடமிக்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக படிக்க முடியணும். அட் த சேம் டைம் கஸ்டமாக இருக்கக்கூடிய டாப்பிக்ஸை வந்து நான் கடைசியில் கொடுக்கக்கூடாது, பிகாஸ் நீங்கள் அந்த கஸ்டமான டாப்பிக்கை வந்து கடைசியில் படிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் நீங்கள் இப்போ படிச்சுட்டு அடுத்த வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக லைக் தரோ ஆகும். அண்ட் தென் மெமரிலையும் வந்து கொஞ்சம் நல்லா நிற்கன்றதுனால இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கக்கூடிய இது லெசன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ஃபாலோ தட். அண்ட் ஸ்டெப்பிங் ஆன் டு பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்லி வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா chapters 1 to 8 வரையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th lesson சொல்லலாம். அண்ட் தென் 7th lesson 5 வந்து இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஸ்டார்டிங் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆன சாப்டர்ஸ், பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் பாட்னிலாம் வந்து செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பிளான் டிஷ்யூ கல்ச்சர் வந்து ஆக்சுவலி இட் இஸ் தி எப்படி சொல்கிறது இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியான சாப்டர்ன்றதுனால அதில் நீங்கள் இன்டீரியர் கொஷின்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எங்கள் நாங்கள் வந்து 3 mark கம்பல்சரி எது எழுதணும் பாட்னியில் சொல்லிட்டு பயம் மானிட்டரிங்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. ஸோ இது வந்து செகண்ட் போர்ஷன் ஆஃப் தி பாட்னி புக்கில் தான் இருக்குது. ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லையும் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. அண்ட் ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா chapters 1 to 9 வந்து பாருங்கள். அண்ட் இதில் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஹாஃப் ஆஃப் தி போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா chapters 2 and 3 வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஆஸ் வெல். அண்ட் செகண்ட் போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா chapters 7 இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் 6th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் கொஷின்ஸ் மாதிரி வரதுக்கான இது இருக்கும். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதிகமாக வரதுக்கு 6th chapter சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் 8th chapter இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட்டஸ்ட் chapter 2. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 6, 7, 8 வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த 1 to 9 வரையும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அடுத்த ஸ்கெடியூல் ஒரு அடுத்த சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற போர்ஷன்ஸ் எப்படி எஃபெக்டிவாக முடிக்கிறதுன்றதை வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு வேறு எங்கன்னா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும், பட் இந்தளவு எஃபெக்டிவாக கிடைக்குமானா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீக் கந்தராஜ். குட் பை. சியர்ஸ்.